பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தான். அல்லலை போக்கி, வெவ்வினையை போக்கி, அன்னை வயிற்றிலே பிறந்த தொல்லையை போக்கி, போகா துயரத்தையெல்லாம் போக்கி, நல்ல குணத்தை அதிகமாக்கும் அருணை கோபுரத்தின் கீழ் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுது. உல்லாச நிராகுல யோக இத சல்லாப வினோதனாக ஆறுபடை வீடுகளிலே ஏறடின்று அரசோச்சுகின்ற கந்த கடம்பனை, கார்மையில் வாகனனை, விலங்கு வள்ளி காந்தனை கைதொழுது. ஒருமானை கரத்திலே வைத்து, ஒருமானை சிரத்திலே வைத்து, உலகெழும் தருமானை பாகத்திலே வைத்து, அருள் செய்யும் பெருமானாக பவளனிடும் சைலம் போல் யானை முகப் பெருமானை தருவானாக, பொறியானை மகிழையேறும் பெருமானாக விளங்குகின்ற உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையாரை வணங்கி, காரொழுகும் குழலாளாக, கருணை வழிந்தொழுகும் இரு கடை கண்ணினளாக, மூரல் நிலவொழுக அழகொழுக வாரொழுகி தெரியாத மருங்குலாளாக, தாரொழுகும் பதத்தினளான உண்ணாமலையை கைதொழுது, குன்றம் ஏந்தி குளிர்மழை காத்தவனாக, அன்று ஞாலம் வளர்ந்த பிரானாக, பச்சைமா மலைபோல்மேனி பவளவாய் கமலச்சங்கன் அச்சுதனாக விளங்குகின்ற திருமாலை வணங்கி, வணக்கத்திற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய மெய்யன்பர்கள் நிறைந்திருக்கின்ற திருப்பூரிலே கந்தசஷ்டி பெருவிழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்ற அருமை பிள்ளை சரவணனுடைய குடும்பத்தாருக்கும் இதை ஆண்டுதோறும் நடத்துவதற்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி, திருப்பூரிலே எந்த ஆன்மீக நிகழ்ச்சியானாலும் அதற்கு ஆணிவேராக விளங்குகின்ற அருமை அப்பா ரத்தனஞ்செட்டியார் ஐயா அவர்களுக்கும், இங்கே இருக்கிறவர்கள் மட்டும் கேட்டால் போதாது, எல்லோரும் யான் பெற்ற பேரு பெருகை இவ்வையகம் என்று எந்த விதமான தன்னலமும் இல்லாமல், லாப நோக்கமோ வியாபார நோக்கமோ தன்னை பற்றி நாலு பேருக்கு தெரிய வேண்டும் என்ற சுயநல நோக்கமோ இன்றி இந்த அற்புதமான நிகழ்ச்சியை உலகத்திலே அத்தனை பேர்களும் பார்க்கும்படியாக கேட்கும்படியாக செய்து கொண்டிருக்கின்ற அருமை பிள்ளை செங்கோட்டையன் அவர்களுக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கிற சான்றோர்களுக்கும், தாய்க்குலத்துக்கும், தம்பி தங்கைகளுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். ஒரு நாளைக்கு ஒரு 15 ஃபோன் வரும், ஆனால் அந்த 15 ஃபோனும் வெட்டி அரட்ட மற்றவங்களுக்கெல்லாம் வரும். ஏதாவது எனக்கு வர்றது முழுக்க நேற்று நிகழ்ச்சி கேட்டேன், சொல்லிட்டு உடனே செங்கோட்டையனுக்கு நன்றி சொல்லுங்கள், அவர்கிட்ட தான் ஃபோன் நம்பர் வாங்கினேன். முருகன் அவருக்கு எல்லா நலங்களையும் கொடுத்து, அவருடைய வம்சம் தழைத்து, மகன் செழித்து, மிகச்சிறப்பாக வாழ வேண்டும். முருகன் பெயர் மட்டுமல்ல, தமிழின் பெயர் இருக்கின்ற வரையிலே செங்கோட்டையன் பெயர் உலகம் முழுக்க இருக்கும் கண்டிப்பாக. யார் அப்படி செய்ய மாட்டாங்க, அவ்வளவு அழகாக கடமை தவறாமல் வந்து அவங்க வீட்டுக்கு போய் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பெரிய ஒரு ஸ்டுடியோ மாதிரியே இருக்கும். அத்தனை அற்புதமாக அவர் செய்கிறது யாருக்கும் தெரியாது. இதை புகழ்வதற்காக சொல்லலை, நல்லவர்களை பற்றி சொல்லாமல் இருப்பதும் பாவம், இல்லாததை இருப்பதா சொல்கிறது பாவம்ங்கிற மாதிரி, இருக்கிறத சொல்லாமல் இருந்தால் அது அதவரை பாவம். அதுலேயும் தம்மின் தம்மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் இனிது. எனக்கு நாள் ஆக ஆக யாரை பார்த்தாலும் என் பிள்ளைகளாக தான் எனக்கு தோணுகிறது. அவங்களுக்கு அது 65-70 வயசு கூட இருக்கலாம், ஆறா நான் மகனேன்னு தான் அவங்களும் அம்மாங்கிறாங்க. அது மாதிரி எனக்கு செங்கோட்டையன் சரவணன் எல்லாம் மகனாக கிடைத்தவர்கள். எல்லாரும் கஷ்டப்பட்டு பெற்றெடுத்தீங்க, நான் கஷ்டப்படாமையே உத்தமமான பிள்ளைகளை ஆண்டவன் எனக்கு ஒவ்வொரு ஊரிலேயும் கொடுத்துருக்கிறார். இங்கே வந்து கடுக்கிற நீங்கள் அத்தனை பேர் என்னுடைய பிள்ளைகள் தான், என்னுடைய பெண் தான். அதில் ஒரு வேடிக்கை என்னென்னா, நிகழ்ச்சிகளை பாராட்டுகிற போது அதுலேயும் என் பேர் செல்வி ருக்மணின்னு போட்டிருக்கோம். செல்வி ருக்மணின்னா அவன் பார்க்காதவ கற்பனை பண்ணுறது வேறையாக தான் இருக்கும். ஆனால் யார் ஃபோன் பண்ணாலும் அம்மான்னு தான் கூப்பிட்றாங்களே தவிர வேறு எந்த விதத்துலையும் கூப்பிட்றதே கிடையாது. அது எனக்கு ரொம்ப பெருமை. ஒரு பெண்ணை பார்த்து தாயே என்று கூப்பிடுகிற மாதிரி அவள் வாழ்ந்தால் பெருமை, நாயேன்னு திட்டுற மாதிரி வாழ்ந்தால் அது சிறுமை. கும்பிட தோன்றினால் பெருமை, கூப்பிட தோன்றினால் தப்பு. அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை, அதுதான். அதை ஆண்டவன் எனக்கு கொடுத்ததற்காக அவனுக்கு முதலிலே நன்றி. இன்றைக்கு திருக்கல்யாணம், வேற எந்த நிகழ்ச்சியிலையும் இப்படி இருக்க முடியாது. ராமாயணம் சொன்னால் ராமன் பிறப்பிலே தொடங்கி பட்டாபிஷேகத்தில் முடியும். மகாபாரதம் சொன்னால் பிறப்பிலே வம்சத்திலே தொடங்கி முடிகிற போது
ஒரு கண்ணீருக்கு நடுவிலே தர்மபுத்திரர் பட்டாபிஷேகம். அத்தனை பேரும் போய் அவர் என்னத்தை அனுபவிக்க போறார்? ஆனால் கந்தபுராணத்துக்கு என்ன சிறப்பு என்றால், கல்யாணத்தில் தொடங்கி கல்யாணத்தில் முடியும். பார்வதி கல்யாணத்தில் தொடங்கி வள்ளிதேவியான கல்யாணத்தோடு முடியும். அதுதான் சிறப்பு. அது மட்டுமல்ல, கந்தபுராணத்தை கேட்டால் படித்தால் என்ன பிரயோஜனம் என்றால், இந்திராணியினுடைய மாங்கல்யத்தை ரட்சிப்பதற்காகத்தான் கந்தபெருமான் சுரபத் சம்ஹாரம். அதை கேட்கிறவர்களுக்கு மங்களம் தழைக்கும், சௌபாகியம் பெருகும், நல்ல நீண்ட சுமங்கலிகளாக வாழ்வார்கள். அவங்க சுமங்கலிகளாக வாழ்வாங்கன்னு சொன்னாலே புருஷன் நல்லா நல்லா ஆயுசோடு இருப்பான்னு தான் அர்த்தம். அதனால் தனியாக அவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. வெத்தலை போட்டான்னு சொன்னாலே பாக்கும் போட்டான் சுண்ணாம்பு போட்டான்னு தான் அர்த்தம். தனித்தனியாக வெத்தலை போட்டான் பாக்கு போட்டான் சுண்ணாம்பு போட்டான்னு தேவையில்லை. உன் பொண்டாட்டி சுமங்கலியாக இருப்பானா நீ நல்லா இருப்பேன்னு அர்த்தம். அது ஆனால் உங்களை வாழ்த்தினா இல்லை, நீங்கள் தீர்காயுசாக இருப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் பொண்டாட்டி அது வரைக்கும் இருப்பான்னு அர்த்தம் கிடையாது. அவ சுமங்கலியாக வாழ்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுசு அதிகம், அதான் முக்கியம். அந்த பாக்கியத்தை இந்த கந்தபுராணத்தை கேட்டவர்களுக்கு நினைத்தவர்களுக்கு கிடைக்கும். சூரசம்ஹாரம் முடிந்து விட்டது. முருகப்பெருமான் படைகளை எல்லாம் கலைத்து விட்டு அங்கிருந்து கிளம்பி கந்தவெற்புக்கு போய்விட்டார். ஏன்னா இது அந்த யுத்தத்துக்காக கொண்டு வந்த படை, நிரந்தர படை கிடையாது. எப்போவும் சண்டை போடுற நம்ம எல்லையில் இருக்கிற ரெஜிமெண்ட் மாதிரி கிடையாது. ஏதாவது ஒரு குழப்பம் வந்தால் அப்போதைக்கு ஒரு காவல் படை வருமே, அது மாதிரி சூரசம்ஹாரத்துக்காக முருகன் அழைத்து கொண்டு வந்த படை. சூரசம்ஹாரம் முடிந்த உடனே முடிஞ்சாச்சு. கல்யாண மண்டபத்துக்கு போகிறீங்கன்னா கல்யாணத்துக்காக கட்டப்பட்டது, கல்யாணம் முடிஞ்சால் வெளியே போயிடுவோம், மண்டபம் காலியாக தான் இருக்கும். கல்யாண மண்டபமாச்சேன்னு தினந்தனம் அங்கே உட்காந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போ அந்த படையை கலைச்சாச்சு, தேவர்களெல்லாம் பார்க்கிறார்கள். நன்றி மறந்ததனால தான் சூரபத்மனுக்கு இப்படிப்பட்ட அழிவு வந்தது என்று தெரிந்தபோது, நமக்காக போரிட்டு சூரனை அழித்து இவ்வளோ பெரிய வெற்றியை தேடித்த அந்த முருகனிடத்தில் நாம் நன்றி இல்லாமல் இருந்தால் நமக்கு அதே கதிதானே, அதை நினைக்கணும். ஒருத்தர் மேடையில் போய் ராமலிங்க சுவாமிகளை பற்றி பேசுகிறார். புலால் உண்ணாதே, உயிரிறக்கம் வேண்டும், எத்துணையும் பேதமுறாது, எவ்வுயிரும் தம்முயிர் போல் ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவருடன் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் அடமுறியும் இடம். 2 மணி நேரம் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்தோட மனைவி கேட்டால், என்னடி என்னடி பண்ணியிருக்கேன், பருப்பு குழம்புன்னார். நான் பக்கத்து வீட்டு கோழி பிடிச்சி அடைச்சி வச்சுட்டு போறேன்னா அது ஏடி செய்யலைன்னா, அப்போ நீ மேடையில் எல்லாரையும் அசைவம் சாப்பிடாதேன்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டால், அது உனக்கல்லடி உபதேசம் ஊருக்குன்னு. அது கூடாது, மற்றவர்களுக்கு சொல்லுகிற போது அது நமக்கும் சேர்த்தித்தான் நினைக்கலாம். அதுதான் ஆண்டவர் 2 காதை கொடுத்தான், 1 வாயை கொடுத்தான். கேளு, நீ சொல்கிறதையும் கேளு, அடுத்தவன் சொல்கிறதையும் கேளு, அதுதான் முக்கியம். 2 காது, காது தான் முக்கியம். வாய்க்கு 2 வேலை வச்சான், நீ பேசாத நேரத்தில் சாப்பிடு, சாப்பிடாத நேரத்தில் பேசு. கண்ணுக்கு வச்சான் பாரு, தூக்கம் வந்தால் மூடிக்கும். காது மூடவே மூடாது, எப்பவும் திறந்திருக்கும். இறைவன் நம்மை படைத்திருக்கிற அங்கங்கள் ஒவ்வொன்றுக்கும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தோடு தான் கொடுத்துருக்கான். இப்போ நீங்கள் குக்கர் வாங்குறீங்க, ஃப்ரிட்ஜ் வாங்குறீங்க, ஃபோன் வாங்குறீங்க, அவன் சொல்கிறான் இந்த பட்டனை அழுத்து அந்த பட்டனை அழுத்து, இதை நிறுத்தினா ஆஃப் ஆகும், அதை நிறுத்தினா பேசும். சொல்லாமையே ஆண்டவன் நம்மளை புரிய வச்சுருக்கான். கண் எப்போவுமே திறந்துக்கிட்டு இருந்தால் அது வியாதி, கண் அப்பப்போ மூடணும். நீ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காதரா பாவி, கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி உனக்குள்ளே பார். வாய் செவியில் சுவையுணரா வாயுணர்வின் மக்கள் அவியினும் வாழினும் என் கேள்வி ஞானம். நீங்களாம் நல்ல வாழ வேண்டும், அதான் வள்ளுவர் சொல்றார். காதினாலே கேட்கக்கூடிய இன்பத்தை அடைய விரும்பாதவன் அந்த காதுகளாலே கேட்காம சாப்பிட்றதே பெருசு நினைச்சிட்டு இருந்தான், அவன் இருந்தா என்னடா செத்தா என்ன, இதான் வள்ளுவர். அவியினும் வாழினும் என், அவன் இருக்கிறது ஒன்று தான், சோத்து பிண்டம் அது அல்ல. அதனால தான் நீ காதை நீ மூட முடியாது, பிச்சுக்கிட்டு உள்ள வரும். நீ விரலை வச்சு அடைச்சாலும் பஞ்சை வச்சு அடைச்சாலும் மைக் போடும்போது பக்கத்தில் வந்து ஒருத்தன் கத்துனேன்னா பஞ்சு பிச்சுக்கும். காது தான் கற்றிலன் ஆயினும் கேட்க அகுதொருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. நீ படிக்காட்டாலும் பரவாயில்ல, நல்லதை கேளு. அதுக்காகத்தான் முதல்ல நமக்கு நகை போடுறது எங்கே, பெண்ணானாலும் ஆணானாலும் மொட்டை அடித்து காது குத்துறோம். அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுக்க நம்ம அடுத்தவனுக்கு காது குத்துறோம், அது வேறு விஷயம். ஆனால் முதல்ல குழந்தைகளுக்கு காது தான் குத்துறோம். தலையை மொட்டை அடிக்கணும், தலையை மொட்டை அடிக்கணும். அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும் 3 வயசுக்குள்ளே மொட்டை அடித்து தான் காது குத்துறோம். ஏன் தலைக்கணம் ஏறக்கூடாது? சாமியாருக்கு எதுக்கு தலையை மொட்டை அடிக்கிறோன்னா 4 ஆணவம் ஏறக்கூடாது.
அதான் திருப்பதிக்கு போய் நான் மொட்டை அடிச்சுக்கிறேன்னா பார்பர் ஷாப்புக்கு காசு கொடுக்க முடியாமல் போய் மொட்டை அடிக்கிறது இல்லை. ஆண்டவா, உனக்கு முன்னாலே இந்த சூரபத்மன் மாதிரி ஆணவன் என் தலைக்கு ஏறாமல் இருக்க அதை நான் கொஞ்சம் தட்டி வைக்கிறேன், அதுக்காகத்தான் மொட்டை அடிக்கிறது. சாமியாருக்கு எப்போவுமே ஏறக்கூடாது, சம்சாரிக்கு கொஞ்சம் அப்பப்போ ஏறணும். ஒரேடியாக மானங்கட்டு போனால் நம்மளை பதிக்க மாட்டோம். சாமியார் எப்போவுமே நான் என்ற எண்ணமே இருக்கூடாது, நான் உனக்கு எப்போவுமே தலை மொட்டை காது தான் குத்துறோம். ஹிந்துக்கள் என்றாலே இந்த காதில் ஓட்டை இருந்தாலே அவன் ஹிந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த காதை பார்த்தீங்கன்னா ஓ மாதிரி இருக்கும், காது ஓ மாதிரி இருக்கும். இது ஒரு புள்ளி, ஓம் பிரணவ வடிவம் காது. அதனால் அந்த காது தான் மிகச்சிறந்தது, நமக்கு ஞானத்தை தரக்கூடியது, அறிவை தரக்கூடியது. அதுக்கு முதல்ல மரியாதைன்னு காதுக்கு நகை போடுறோம், அதுக்கப்புறம் தான் நீ மூக்குக்கு போட்டால் என்ன கழுத்துக்கு போட்டால் என்ன அதெல்லாம் வேறு விஷயம். காது குத்தாத ஆளே கிடையாது. ஏன்னு கேட்டால் அக்யூபங்க்சர், இந்தந்த இடத்துல குத்தினா இது அது வேலை செய்யும். உள்ளங்கால் ஒரு ஊசியை சொருகுவான், உனக்கு முதுகு வலி சரியாக போயிடும். இந்த விரல் நுனியில் ஒரு சின்ன ஊசியை சொருகுவான், உனக்கு கழுத்து வலி சரியாக போயிடும். எங்கே குத்தினா எங்கே சரியாகும் என்பது ஆண்டவருடைய அது சூட்சும ரகசியம். அதே மாதிரி இந்த காதிலே ஓட்டை போட்டு குத்துவோமே ஆனால் மூளை சரியாக வேலை செய்யும். அதுக்கு தான் அதுதான் எப்போ ரொம்ப நாள் வரைக்கும் முன்னெல்லாம் ஆண்கள் கடுக்கன் போட்டுட்டு தான் இருப்பாங்க. எப்போவுமே பெண்களுக்கு காதில் தோடு, ஒன்றும் இல்லைன்னா ஒரு சோளத்தட்டைவாதம் இத்தனை நிலை நறுக்கி அந்த காதில் போட்டுக்கோங்க விளக்கிறதுக்கு. ஏன்னா அது எப்போவுமே அந்த துவாரம் இருந்தால்தான் மூளை நல்லா வேலை செய்யும். இப்போல்லாம் ஃபேஷன் அதெல்லாம் இந்த காது குத்துறோம், அதெல்லாம் ஒன்று வேண்டாம், காதுகளெல்லாம் ஓட்ட வேண்டாம். கிளிப் இருக்குது மாட்டிக்கோ, கிளிப் இருக்குது மாட்டிக்கோ, தோடா இப்படி மாட்டு இப்படி கழட்டி ஏறி தப்பு. நீ தோட்ட மாட்டிக்கிட்டே இருந்தால் வாழ்க்கையில் பல சிக்கலில் மாட்டிக்குவேன். நீ துவாரம் போட்டு அதில் போடுவாயே ஆனால் உன் வாழ்க்கை சிக்கலுக்கு ஒரு துவாரம் கிடச்சி தப்பிச்சுக்குவேன். தெரியாமல் எதையுமே நம்முடைய பெரியவர்கள் வைக்கலை. இப்போ அதனாலே இந்த தேவர்கள் பார்க்கிறார்கள், நன்றி மறந்தால் தப்பேப்பா, அந்த நன்றிக்கு என்ன செய்யலாம். இதுவரைக்கும் முருகப்பெருமான் தேவர்கள் சேனைக்கு பதியாக, பதினா தலைவர், தேவர்களுடைய சேனாதிபதியாக இருந்தான். அவன் அதை பர்மனெண்ட் ஆக்கிடணும். இந்த பேர் வைக்கிறதுலையே சில பேருக்கு தான் பேர் பொருத்தமாக இருக்கும், சில பேருக்கு பேர் பொருத்தமாக இருக்கும். புண்ணியகோடின்னு பேர் வைப்பான், அவன் வாழ்நாள் முழுக்க புண்ணியம் செய்வான். சில பேருக்கு அன்னபூரணின்னு பேர் வைப்பான், அவன் புருஷனுக்கு கூட சோறு போட மாட்டான். சில பேருக்குத்தான் பேருக்கு தகுந்த வாழ்க்கை அமையும். அந்த பேர் வைக்கிறது அதுக்காகத்தான். அட பேரை காப்பாற்றிக்கிடா, முன்னெல்லாம் சொல்லுவோம் பேரை காப்பாற்றிக்கிடா, நாலு பேர் ஏதாவது பேசுவாங்கடா உன் பேரை காப்பாற்றிக்கிடா. நியாயம், நீ தப்பு பண்ணவே நினச்சா துரியோதனன் வச்சுக்கோ பேரை, ஏன் தர்மபுத்திரன் வச்சுக்கிட்டு ஏன் பே தப்பு பண்ணுற. அதனால் பேரை காப்பாற்றிக்கொள் என்று அந்த பெயர் படி வாழ வேண்டும். எனக்கு தெரிஞ்சு திருச்சியில் ஒரு பேராசிரியர் பையனுக்கு வணக்கம்னு பேர் வச்சுருக்கார். எதுக்கு சார் இப்படி வச்சிங்கன்னா, நம்ம பையனை எவங்க கூப்பிட போகிறான், வணக்கம் வணக்கம்னு அவனை கூப்பிடும் போதால் நாலு வணக்கம் வருது. இப்படி ஒரு அல்ப ஆசை, இப்படி ஒரு அல்ப ஆசை, வணக்கம்னு எல்லாரும் கூப்பிடுவாங்களாம், அதனால் அவனை வணங்கின மாதிரி அர்த்தமா, தப்பு இல்லை. அதனால் இங்கேயும் தேவசேனாபதி, தேவர்கள் சேனைக்கு தலைவன், சேனாதிபதினா கமாண்டர் இன் சீஃப். இப்போ போர் முடிஞ்சாச்சு, படையை கலைச்சாச்சு, படையை கலைச்சாவிட்ட அவன் எப்படி சேனாதிபதி ஆவான், ஆக முடியாத. பள்ளிக்கூடமே இல்லை, பையனும் இல்லை, அவர் எப்படி வாத்தியாரை போய் உட்கார்ந்துருக்க முடியுங்க. அப்போ பார்த்தார்கள், இந்த தேவசேனாபதியை பர்மனண்ட் தேவசேனாபதி ஆக்கணும் நினைச்சார்கள். என்ன பண்ணுறது, இந்திரனிடத்திலே வளர்கிறாள் ஐராவதத்திலே மூலம் ஒரு பெண்ணு, அவள் பேர் தேவசேனை. இந்த தேவர்கள் சேனைக்கு பதியாக இருந்தபோது அவன் தேவசேனாபதி, இந்த தேவசேனாவுக்கு பதியாக்கி விட்டால் அப்போவும் தேவசேனாபதி. பதினா புருஷன் ஒரு அர்த்தம், தலைவன் ஒரு அர்த்தம். பார்த்தார்கள் இந்த பெண்ணு யார், இந்த பேருக்காகத்தான் கல்யாணம் பண்ணாங்களா, தேவியான கல்யாணம் ஒரு நாலு பாட்டு தான். எதுக்காக வைத்தார்கள் என்றால், முருகப்பெருமான் பிறந்த உடனே அவங்க மாமா பெருமாள் ஆனந்தம், எப்போவுமே அந்த காலத்துலலாம் தங்கைக்கு அண்ணன் தான் சப்போர்ட் எப்போவுமே, ஏன்னா அப்பாவுக்கு பின்னால் அண்ணன் தம்பி தான் பண்ணுவான்னு. அதனால் தங்கைக்கு குழந்தை பிறந்தால் மாமன் சந்தோஷப்படுவான். பாட்டு பாடுகிற போதே மாமன் அடித்தாலோ மல்லிகை பூவாலே, அத்தை அடித்தாலோ அரளிப்பூவாலேன்னு கேட்பான். மாமன் தான் முக்கியம், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பொண்ணு வயசுக்கு வந்தால் மாமன் வந்து தான் அங்கே கொட்டாய் கட்டணும், சீர் அவன் தான் வைக்கணும். கல்யாணத்தில் மாமன் சீர் தான் முக்கியம், செத்து போனாலும் கோடி அவன் தான் போடணும். அதனால் மாமனுக்கு மிக முக்கியம். அதே மாதிரி அத்தை, இங்கே இந்த மாமனாக இருக்கிறவள் பெருமாள். அன்னை உமையவளுக்கு இந்த ஆறு குழந்தை ஒன்றாக எடுத்து முருகன் தோன்றிய உடனே பெருமாளுக்கு ஆனந்தம் வந்ததான். அந்த சந்தோஷத்தில் அழுக, சந்தோஷம் வந்தாலும் அழுக வரும், துக்கம் வந்தாலும் அழுக வரும்.
இந்த ரெண்டுக்கும் ஆண்டவன் வித்தியாசத்தை வச்சான். மாமியார் செத்து கிடக்கிறா, மருமக அழறா. உண்மையிலேயே மாமியார் போயிட்டாலே துக்கத்தில் அழறாளா, அப்பாடி ஒழிஞ்சாடி சந்தோஷத்தில் அழறாளா, கண்டுபிடிச்சிடலாம். கண்ணீர் இந்த பக்கமாக வந்தால் அது ஆனந்தம், இந்த பக்கமாக வந்தால் துக்கம். கண்ணீர் இந்த பக்கமாக வந்ததுன்னா இவளுக்கு ஐயோ மாமியார் போயிட்டாலே துக்கம், இந்த பக்கமாக வந்ததுனாலே போயிட்டாலே ஆனந்த். இது ஆனந்த கண்ணீர், இது துக்க கண்ணீர். இதுக்கு மூணாவது ஒரு கண்ணீர் இருக்குது, நேராக வரும். அது சினிமா நடிகர்கள் கிளிசரின் போட்டுக்கிட்டு வர்ற கண்ணீர். ஏன்னா இங்கேயும் இங்கேயும் வந்து அசிங்கமாக இருக்கும், மேக்கப் போயிடும். அது கரெக்டாக இங்கே தான் வரும், இங்கே தான் வரும் நேரம். அது இது வரைக்கும் தான் கண்ணை துடைக்கும் போது பாருங்கள், நாமெல்லாம் அழுக வந்தால் கண்ணை அழுத்தி துடைப்போம், சினிமாவில் அழுதான்னா இப்படி தான் துடைப்பாங்க. ஏன்னா அந்த கிளிசரின் போயிட்டு அழுக வராது, சில நடிகர்களுக்கு தான் வரும். அப்போ அது ஆனந்த கண்ணீர் வருகிறதே இவருக்கு. பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி தாலி கட்டி முடித்த உடனே அம்மா கண்ணில் ஒரு கண்ணீர் வரும். அவள் அழறதுன்னு அர்த்தமா இல்லை, அப்பா என் பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடச்சிடுத்து நல்லா இருக்கும். அப்புறம் அழுவா வாழ்நாள் முழுக்க அது வேறு விஷயம், மாமன் புருஷன் படுத்துறானே. இந்த ஆனந்த கண்ணீர் பெருமாளுக்கு வந்ததாம். அந்த ரெண்டு கண்ணிலே இருந்து வந்த ஆனந்த கண்ணீரில் இருந்து ரெண்டு பெண்கள் தோன்றினார், ஒருத்தி அமுதவல்லி, இன்னொருத்தி சுந்தரவல்லி. முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மாமனுக்கு குழந்தை பிறந்த உடனே சொல்லுவாங்க, என் மருமக பிறந்துட்டாம்பா அத்தக்காரி. அவங்களுக்கு ஒரு சலங்கு, மாம மகனை தான் கட்டி கொடுப்போம், அத்தை மகனை தான் கட்டி கொடுப்போம். அதுலேயும் மாம மகன்தான் ரொம்ப முக்கியம், ஏன்னா அத்தை வந்து புக்கத்து சொந்தம். நம்ம அண்ணன் வீட்டில் கொடுத்தா அப்பன் சொத்து நமக்கு வருமேனு மாமன் குழந்தை பிறந்த கட்டத்தான் ஆசைப்படுவாங்க. அதனால் இங்கேயும் அந்த மாமனுக்கு ரெண்டு பெண்கள் பிறக்கிறார்கள், பிறந்த உடனே முருகனுக்கு தான் முடிவு பண்ணியாச்சு. அப்பெல்லாம் இப்போல்லாம் கல்யாணத்துக்கு முதல் நாள் கூட முடிவு பண்ண முடியல, ரிசப்ஷன் ஒன்று வச்சிட்றாங்க முதல் நாளே. தப்பு, முதல் நாளே ரெண்டே உட்கார வச்சு, ஏன்னா ஆஃபீஸில் இருக்கிறவனுக்குலாம் அடுத்த நாள் காத்தால் வர முடியாதான். அவனுக்கு ஒரு டின்னரை வச்சு அன்றைக்கி கன்றாவி சோறெல்லாம் இருக்கும், பிரியாணி கிரியாணி எல்லாம் போட்டுட்டு கொடுக்குற பரிசெல்லாம் கொடுத்துருவான். நான் நினைப்பேன் அடுத்த நாள் கல்யாணம் பண்ணுறதுக்கே அவங்க அப்பனுக்கு காசு இல்லை போல இருக்குது, இந்த ப்ரெசன்டேஷனை வாங்கிக்கிட்டே செய்கிறான் நம்ம. தப்பு, இன்னும் கழுத்தில் தாலி ஏறலை, நீ அவனுக்கு மனைவி இல்லை, அவன் அவனுக்கு புருஷன் இல்லை. அதுக்குள்ளே ரெண்டு பேரையும் பக்கம் பக்கமாக உட்கார வச்சு புருஷன் பண்டாட்டின்னு சொன்னால் அந்த ஒரு ராத்திரிக்குள்ளே என்ன வேணால் நடக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிசப்ஷன் வச்சாங்க, ரிசப்ஷன் முடிஞ்சு போனால் பையன் தலை சுற்றுதுன்னா அவுட்டு. இப்போ ரெண்டு பேரையும் உட்கார வச்சாச்சு, அந்த கல்யாண தாம்பூல பையில் ரெண்டு பேர் பேரையும் புருஷ முண்டாட்டின்னு போட்டாச்சு. இப்போ அந்த பொண்ணு கல்யாணம் ஆனதாக அர்த்தமா ஆகாததாக அர்த்தமா? கஷ்டம் இல்லை இதெல்லாம்? தப்பு. அதுதான் நிச்சயம் பண்ணி கூட ரொம்ப நாள் கழித்து கல்யாணத்தை வச்சுக்காதீங்க. இடையில என்ன வேணால் நடக்கலாம், என்ன வேணால் ஓடி போகலாம், வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம், அவள் வேற ஒருத்தரை போகலாம், பிரச்சனை. அது இல்லாமல் கல்யாணத்துக்கு பின்னே நடந்தால் கூட பரவாயில்ல, கல்யாணத்துக்கு முன்னாலேயே நடந்து நம்ம எந்த தப்பும் செய்யாமல் தண்டனையை அனுபவிக்கணும். இதெல்லாம் தெரியாமல் பலரெல்லாம், ஆனால் இப்போ தைரியமாகவே இருக்காங்க பெற்றவங்கெல்லாம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன், ஃபாரின் மாப்பிள்ளை, சீதா கல்யாண மண்டபத்தில். அம்மா கல்யாணம், அங்கே பையன் தாலி எடுக்கிறான். இங்கே பையனோட அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க, இந்த பக்கம் பொண்ணோட அம்மாலாம் இருந்தாங்க சைடில். ஒரு அம்மா கேட்டாங்க, ஏம்மா நீ அமெரிக்கா மாப்பிள்ளையை பார்த்துருக்கியே சொந்தமாக இல்லைங்க அசல் தாங்க. அப்போ அங்கே எப்படி இருக்கானு உனக்கு தெரியுமா? தெரியாமல் எப்படி கொடுத்த? தெரியாமல் எப்படிமா நிச்சயம் பண்ண? அவன் கல்யாணம் ஆனவனா இல்லை அவன் சம்பாதிக்கிறவனா எப்படி தெரியும்? அதுக்கு அந்த பொண்ணோட அம்மா சொல்கிறா, அங்கே தாலி கட்டுறான், கையை தாலி எடுத்து கட்ட போகிற நேரம் இங்கே அம்மா சொல்கிறா, அதனால் என்னக்கா சரியாக இருந்தால் வச்சுக்கிறது இல்லைனா வெட்டி விட்டுறது. எப்போ தாலி கட்டுற போதே வெட்டி விட தயாராகிருந்தா அந்த கல்யாணம் எதுக்கு? நூறாண்டு காலம் சேர்ந்து வாழணுங்கிறதுக்கு தானே கல்யாணம். இப்போ ரொம்ப தைரியம், அதுலேயும் ஆண்களோட பெண்களுக்கு ரொம்ப தைரியம், முடிஞ்சால் வாழறது இல்லைனா விட்டு விட்டுறது, வெட்டி போடணும். அதுக்கேன் பண்ணிக்கிற? பண்ணிக்கவே வேண்டாமே, ஒருத்தர் வாழ்க்கையை பாழாக்க வேண்டாமே. அதை விட இப்போ இன்னொரு நாகரிகம் கல்லூரியில் எதுக்கு கல்யாணம்னு ஒன்று பண்ணி, அது ரெஜிஸ்டர் மேரேஜ் ஆனாலும் சரி, சாஸ்திரப்படி ஆனாலும் சரி, கோயிலில் போய் தாலி கட்டிக்கிட்டானாலும் சரி, அப்புறம் பிடிக்கலன்னா டைவர்ஸ் பண்ணணும்னா கோர்ட்டுக்கு போனோம். கோர்ட்டுக்கு போனால் 4 வருஷம் கூட இழுத்தடிப்பான். சேர்ந்தும் வாழ முடியாமல் பிரிஞ்சும் வாழ முடியாமல் தவிக்கிறோம். அதுக்காக என்னங்குது, கல்யாணமே வேண்டாங்க. பிடிச்சிருந்தா சேர்ந்து வாழறோம், பிடிக்கலையா பிரிஞ்சு போயிடும். அப்போ எந்த கோர்ட்டுக்கு போக வேண்டாமே? என்னையா கொடுமை, நாடு எங்கே போயிட்டுருக்கு நம்ம தமிழ்நாடு? அவங்க நம்மளை பார்த்து கற்றுக்கிறான், வெளிநாட்டுக்காரங்க இப்போ கல்யாணம் பண்ணி தாலி போடுறான், அவள் ஒழுங்காக கொடுத்துற நடத்துகிறா, நம்மளது தான் இப்போ தெருகிட்டு போய் நிற்கிது கன்று கன்றாவியா. அப்போ அதனால் இந்த ரெண்டு பொண்ணு பிறந்த உடனே முருகனுக்கு தாகும். முருகன் போருக்கு போகிற போது அவனுக்கு 16 வயசு, இந்த பொண்ணுங்களுக்கு 12 வயசு ஆகிடும். ஆனால் புத்திசாலியாக இருக்கிறவன் சண்டைக்கு போகிறதுக்கு முன்னால் தாலி கட்ட மாட்டான்,
ஆர்மியில் போகிறான் மிலிட்ரிக்கு, சாவா வாழ்வா, அப்போ தாலி கட்டிட்டு போகமாட்டான், நான் போயிட்டு வந்து கட்டுறேம்மா. ஏன்னா அங்கே போர்க்களத்தில் அவன் போயிட்டானா இந்த பொண்ணு வாழ்க்கை வீணாயிடும். அதனால் சில பேர் கட்டிட்டு போயிடுறா, தாலி கட்டிட்டு போயிடுறா, தப்பது.